அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். கடன் கொடுப்பதாக இருந்தாலும், கடன் வாங்குவதாக இருந்தாலும், நான் சொல்லும் இந்த நாளில் இந்த நேரத்தில் இதை செஞ்சீங்கன்னா இது உங்களுக்கு சுமையாக இருக்காது, பெரிய கஷ்டத்தை கொடுக்காது, எந்த விதமான உறவு விரிசலும் ஏற்படாது, நிச்சயமாக எந்த விதமான நல்ல நட்புகளும் கிடையாது. ஏன்னா இந்த கொடுக்கல் வாங்கலால் தான் உறவுகள் ரீதியாலும் சரி, அதாவது சொந்த பந்தம் ரீதியாகவும் சரி, பழகிற பழக்கம் நண்பர்கள் ரீதியாகவும் சரி, அக்கம் பக்கத்துலேயும் சரி, இந்த பணத்தால் தான் பகை உருவாகும். நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட திரும்பி வரத்துக்குள்ளே போதும் போதும் ஆயிரும். உண்மையாலுமே அவங்களுக்கு திருப்பி தர முடிய சூழல் உருவாகும், அல்லது தச்சிக்கிட்டே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, உங்களை ஏமாற்றணும்னு நினைப்பாங்க. அல்லது நீங்கள் ஒரு இடத்துல பணத்தை வாங்கிட்டீங்கன்னா அந்த பணத்தை திருப்பி தரணும்னு மனசு பூரா என்ன இருக்கும், ஆனால் சூழல் அமையாது. இப்படி ஏதாவது ஒரு சிக்கலால் நமக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு சின்ன ஆலோசனை, ஆனால் அற்புதமான ஆலோசனை. நீங்கள் கடன் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அல்லது முக்கியமான விஷயத்துக்காக கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமை நாளில் போய் கடன் வாங்குங்க அல்லது கடன் கொடுங்க. அதுவும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் கொடுக்கல் வாங்கல் செய்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறீங்கனாலும் அவங்க அந்த பணத்தை திருப்பி தர அளவுக்கு நல்லபடியாக வாழ்ந்து அந்த பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. நீங்கள் கடன் அந்த நேரத்தில் வாங்கினாலும் நல்லபடியாக தொழில் செஞ்சு அந்த கடனை சீக்கிரம் திருப்பி கொடுத்துருவீங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் கொடுக்கல் வாங்கல் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. யாருக்கும் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் கடன் சுமை குறையும், கொடுத்த பணம் திரும்ப வந்து சேரும். முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ஆன்மீக விஷயம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அன்பானவர்களே, 2023 வருடம் தினம் ஒரு மந்திரம் 2023 என்ற ஒரு அற்புதமான வாட்ஸ்அப் குழுவை தொடங்கப் போகின்றேன். ஒரு வருடம் செயல்படும் குழு. தினம் தினம் உங்களுக்கு தேவையான ஆன்மீக தகவலை இந்த குழுவில் அனுப்பப் போகின்றோம். இந்த குழுவுக்கு சேவை கட்டணம் உண்டு. இந்த குழு பற்றிய விளக்கமும் மற்றும் ஜனவரி 1 திருமணம் ஆனவர்களுக்காக நடைபெறக்கூடிய ஆன்மீக பயிற்சி மற்றும் தீட்சை பற்றிய விளக்கம் ஏற்கனவே நம்ம சேனலில் பேசியிருக்கேன். அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அந்த ஆடியோவை கேட்டு விருப்பமுள்ளவர்கள் என்னை வாட்ஸ்அப் நம்பர் 99 42 9 22 4 தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.